ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்காக ஒவ்வொரு வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த வகையில் இந்த வீக் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போற படம் பிரேம கதா சிவசக்தி ரெட்டி இவங்களுடைய டைரக்ஷனில் கிஷோருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேம கதா படத்தினுடைய டைரக்டர் சிவசக்தி ரெட்டி அண்ட் படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் ரதன் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வாசு அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஆலன் அனில் அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் கிஷோர் அவர்கள் சீதா மற்றும் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்றாரு அண்ட் அந்த லவ்வர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவரை லவ் பண்ண வைக்கிறதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அந்த ஃப்ரெண்டே கடைசியாக அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புமா அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் கடைசியாக அந்த பொண்ணு லவ் பண்ணாங்களா இல்லையான்றதுதான் படத்தினுடைய மீதி கதை அண்டு கிஷோர் அவர்களை வந்து சைல்டு ஆர்டிஸ்டால இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கோலிசோடா படத்தில் பார்த்திருக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பல படங்களை பார்த்திருக்கிறோம் அவர் இந்த படத்தில் தெலுங்குல கதாநாயகனா அறிமுகமாக இருக்கிறாரு அண்ட் இந்த படத்துல வந்து அவருடைய நண்பர் வந்து கேட்கிறாரு நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணு எப்படியாவது லவ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் நான் உனக்குன்னு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணும்போது கடைசியாக தியான்ற கேரக்டர் அவர் அப்புறமா அவருக்கே அவங்க மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இதுக்கப்புறமா ஃப்ரெண்டுக்கு இல்லாமல் இவருக்காகவே அவர் வந்து லவ் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் வந்து பண்றாரு கடைசியா அந்த பொண்ணு இவரை பார்த்தாங்களா லவ் பண்ணாங்களா இல்லையா லவ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்க்கோ இவருக்கோ என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் சுற்றி தான் இந்த படத்தினுடைய கதை அமைஞ்சிருக்குது ஸோ இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் ஒரு லவ் ஸ்டோரி அப்படி எப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஏன்னா படத்தினுடைய டைட்டிலே வந்து பிரேம கதா போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் லவ் ஸ்டோரி தான் இருந்தாலும் தேவையில்லாமல் நிறைய ரவுடிசம் ஒரு பக்கம் நிறைய சிரிக்க வைக்கணுன்ற காரணத்துக்காகவும் ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே படம் இதுக்கு மேலே போகாதான்ற அளவுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்சு பார்க்க வைக்கிற விதமாக இருக்குது அண்ட் லவ் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரியான ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து இன்னும் கூடுதலாக காட்டியிருக்கலாம் அதுக்கான அந்த எசென்சே வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயமே அதுதான் அது ஆன்ஸ்க்ரீன்ல நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாத விதமாக தான் இருக்குது அண்ட் படத்தினுடைய கதாநாயகி அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் நம்மளை எல்லாருமே வந்துட்டு அந்த லவ் ஃபீல் கொண்டு வர விதமாக தான் அமைஞ்சிருக்குது படத்தினுடைய டேரக்டர் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலையை ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வாங்கியிருந்தா இன்னும் கூடுதலான படத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட நம்ம பார்க்குற விதமாக இருந்திருக்கும் அஃப்கோர்ஸ் இது மோர் தேன் கமர்ஷியலுக்காக ஆக்ஷன் பிளாக் அது இந்த மாதிரிலாம் கொண்டு போறது தவிர்த்து இதுக்கான லவ் எசன்ஸை இன்னும் கூடுதலாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரேமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய படங்கள் நம்ம வந்து லவ் அப்படின்னாலே எஸ் ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வெளியில வருவோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் தெலுங்குல அவருடைய என்ட்ரியை வந்து கொடுத்துருக்காரு கதையின் நாயகன் கிஷோர் அவர்கள் அண்ட் தொடர்ந்து இந்த படத்துலேயும் வந்து ராஜ்ன்றவர் பல கேரக்டர்கள் ஒவ்வொரு படத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணக்கூடியவர் இதுலேயும் அவருடைய நடிப்பு திறமையை அழகா காட்டிருக்காரு ஓவராலாக பிரேம கதா இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க